ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் இமேஜின் டூர் கடந்த ஒரு வாரமாகவே ஒரு நல்ல இடத்துக்கு பயணிக்கலாம் அந்த பயணத்தில் உங்களையும் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தனால அப்படி ஒரு பயணத்தை என்னால் மேற்கொள்ளவே முடியல என்னடா இது நம்ம பயணிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் மழை பேஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் போது தான் இந்த ஐடியா தோணுச்சு நாம் ஏன் வெளியே பயணிக்கணும் பேசாமல் மழைக்குள்ளேயே பயணிப்போமே அப்படின்னு முடிவெடுத்தேன் ஸோ இந்த வீடியோவில் நாம் பயணிக்க போகிற இடம் மழை ஆக்சுவலா மழை பெய்யும் போது மண்ல இருந்து ஒரு வாசனை வரும் தான் மண் வாசனை அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி அது மண் வாசனை கிடையாது மண்ணில் மறைஞ்சிருக்கிற ரெப்டோ மைசெமிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவோட வாசனை தானா அந்த ரெப்டோ மைசமிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா மேல மழை நீர் தான் இந்த வாசனை வருதுன்னு சொல்றாங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அது எனக்கு மட்டும் இருக்கா இல்ல உங்களுக்கு இருக்கான்றது எனக்கு தெரியல என்னன்னா மழை பெய்யுற சமயங்கள்ல மின்னல் மின்னதுக்கு அப்புறம் இடி இடிக்குமா இல்லை இடி இடிச்சதுக்கு அப்புறம் மின்னல் மின்னுமா அப்படிங்கிற டவுட் ரொம்ப நாளாவே எனக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு மழை பெய்யுற நேரங்களில் தவிர மற்ற நேரங்கள அதை பத்தி யோசிக்க மாட்டோம் அப்படிங்கறதுனால எனக்கு ஒரு அதை பத்தின ஒரு கிளாரிட்டி இல்லாமலே இருந்துச்சு ஆனால் துப்பறிவாளன் அப்படிங்கிற ஒரு படத்துல அதை பத்தி ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க என்னன்னா மின்னல் மின்னதுக்கு அப்புறம் தான் இடி இடிக்கும் ஆக்சுவலா இந்த மின்னலை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா வானத்துல ஒரு சாதாரண மின்னல் தோன்றும் போது அதோட நீளம் எவ்வளவு தெரியுமா இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் இருக்குமா அது மட்டும் இல்லாம மின்னல் ஏற்படும் போது அதை இருக்கிற காத்து ரொம்ப வெப்பமடையுமா உம் எவ்வளோனா சூரியனோட வெப்பம் இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி சுமார் நாலு புள்ளி அஞ்சு மடங்கு வெப்பமாகுமா பரவாயில்லையே மின்னல் எவ்வளவு விஷயம் இருக்கா மின்னல் பூமியில மட்டும்தான் மின்னுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல மின்னல் பூமியில மட்டும் இல்லாம சனி கிரகத்திலையும் ஏற்படும் ஆனா சனி கிரகத்துல ஏற்படுற மின்னல் பூமியை விட கிட்டத்தட்ட ஆயிரம் மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கும் அங்க ஏற்படுற மின்னல் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் நீடிக்குமா வாவ் சமல்ல ஆக்சுவலா மழை காலங்கள்ல என்னடா அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்குது வெளிலே போக முடில ரோட்ல போனா ஓட்டவே முடியல ஒரே சேரும் சகதியுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் அட துவச்ச துணியை காயப்போடவே ஈரமாவே இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இப்படி நிறைய காரணங்களால என்னடா மழை பெய்யுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள பாத்தீங்கன்னா அடடே மழை பெய்யுது வருஷத்துல ஆறு மாசம் மழை பெய்யுது அப்படின்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க இந்த உலகத்துல சிலி அப்படிங்கிற ஒரு நாட்டுல அரிக்கா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல இன்னைக்கு மழை பெய்யுது அப்படின்னா இதுக்கப்புறம் ஆறு வருடங்களுக்கு பிறகுதான் அங்க மழை பெய்யுமா சோ இன்னைக்கு பெஞ்ச மழைய பாக்காதவங்க அதுல நனைஞ்சு என்ஜாய் பண்ணாதவங்க அடுத்து என்ஜாய் பண்றதுக்கு காத்திருக்க வேண்டிய காலம் ஆறு வருடங்கள் சோ எல்லாம் மழைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருட இடைவெளிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு விஷயம் கிடைக்காமலே இருக்குது அப்படிங்கிறது வேற ஆனால் இப்போ எப்படி சொல்றது ஒரு எக்ஸாம்பிள்னா நம்ம பூ பார்த்துட்டு இருப்போம் குறிஞ்சி போவே ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வேற விஷயம் ஆனால் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை குறிஞ்சி இப்போ பூக்கும் அப்படிங்கிறது எத்தனை பேர் குறிஞ்சிப்போ பார்த்துருப்பீங்கன்னு தெரில ஆனால் அது ஒரு சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப அதிசயமா இருக்கும் அதே மாதிரிதான் அந்த ஊர் மக்களுக்கு மழை அப்படிங்கிறது மழை அப்படிங்கிறது இயற்கை தெய்வம் நமக்கு கொடுத்த வரும் மழை வந்தாலே உங்களோட சின்ன சின்ன வேலைகள் தடைப்படுகிறது அப்படின்றதுக்காகவும் ரோட்ல போகவே முடியல தண்ணியும் சகதியமா இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் மழை பெஞ்சாலே வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருது வெளியவே போக முடியல அப்படிங்கிறதுக்காகவும் தயவு செஞ்சு மழைய பழிக்காதீங்க மழை காலங்கள்ல ஏற்படுற பாதிப்புகளுக்கு மழை எப்போதுமே காரணம் கிடையாது அதுக்கு முக்கால்வாசி காரணம் நாம தான் அதை சரி செஞ்சுட்டு மழை நீரை சரியான முறையில சேமிச்சு சரியான வழியில பயன்படுத்தினாலே நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் ஏராளம்